மே மாதம் 22ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார். சேறு நிறைந்த பள்ளத்தின் என்று தூக்கி எடுத்தார். கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார். என் காலடிகளை உறுதிப்படுத்தினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவின் என்று எழச் செய்தார். பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர். திருப்பாடு 40:1-3 முடியுள்ளரை வசனங்கள். உமக்காக பொறுமையோடு காத்திருக்கும் மக்கள் மீது அவர்கள் பக்கமாக சாய்ந்து மன்றாட்டை கேட்டருளுகின்ற எங்கள் அன்பான தகப்பனே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அழிவின் குழியிலிருந்து எங்களை வெளிக்கொணர்ந்து சேறு நிறைந்த பள்ளத்தில் நின்று எங்களை தூக்கி எடுத்து எங்களை கற்பாறையின் மேலே காலுன்றி நிற்கச் செய்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே, எங்களுடைய காலடிகளை உறுதிப்படுத்துகின்ற எங்கள் நேசரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். புதியதொரு பாடலை ஒவ்வொரு நாளும் எங்கள் நாவில் இன்றி எழச் செய்கிறவரே, துதிக்கும் ஆவியினால துதி ஆவியினால எங்களை நிரப்பி உம்முடைய அன்பை உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் எங்களை பாடச் செய்கிறவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பை உணரும்படி உம்முடைய இரக்கத்தை உணரும்படி உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை வைத்தீரே உமக்கு நன்றி ராஜா. அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் இந்த ஓய்வு நாளை கொடுத்து இந்த ஓய்வு நாளில் உம்முடைய திருவுடல் திருரத்தத்தோடு எங்களுடைய உள்ளத்தில் எழுந்தருளி வந்து ஆன்ம உணவாக, ஆன்மாவுக்கு சக்தியாக, உடலுக்கு பலனாக நீரே எங்களுள் இரண்டர கலந்திருக்கிறீரே உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனர்களாக இருந்தாலும், அப்பா உம்மை நோக்கி வரும்பொழுதெல்லாம், உம்மை நாடி தேடி வரும்பொழுதெல்லாம் எங்களுடைய ஆன்மாவுக்கு புதிய பலனை கொடுத்து, புதிய ஆற்றலை கொடுத்து, புதிய தெம்பை கொடுத்து, புதிய ஆற்றலினால் எங்களை இடைகட்டி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆற்றி தேற்றுகின்றீரே. உம்முடைய பேரன்பை நினைத்து, உம்முடைய பேரிறக்கத்தை நினைத்து நாங்கள் உமக்கு துதி பாடுகிறோம். நானோ ஏழை எளியவன், என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்று சொல்லி சங்கீதக்காரர் உம்மை நோக்கி கூக்குரலிடுவது போல இந்த இரவு வேளையில் நாங்களும் கூட கூக்குரலிடுகிறோம். நாங்கள் ஏழைகள், நாங்கள் எளியவர்கள், நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டு, குடும்பத்தினரால் புறம் தள்ளப்பட்டு, எல்லா சூழ்நிலைகளினாலும் அப்பா இருதயத்தில் வேதனைகளோடு, பலவீனங்களோடு, சோர்வுகளோடு, அசதிகளோடு, அப்பா இன்னுமாய்க்கூட சொல்ல முடியாத பாடுகளோடு ஒவ்வொரு நாள் ஆண்டவரே கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் கூட எங்கள் மீது அக்கறை கொண்டு எங்களுக்கு துணைவராக, எங்களுக்கு மீட்பராக, எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல மீட்பராக, நண்பராக அப்பா எங்களை நீர் அன்பு செய்கிறீரே. எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் நினைவில் கூறுகிறீரே. உமை நன்றியோடு நாங்கள் உமை ஆராதிக்கிறோம் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறது போல, அப்பா என் நிறந்தவற்றை நீர் எமக்கென செய்துள்ளீர், உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. என் கடவுளே, உம் அரும் செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே, அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேன் ஆகியில் அவை எண்ணில் அடங்கா என்று சொல்லி சங்கீதக்காரர் உம்முடைய வல்லமையை, உம்முடைய மகிமையை, இதோ அவருடைய வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிற அற்புதங்களை, அதிசயங்களை அவர் அறிக்கையிடுவது போல இந்த இரவுகளில் நாங்களும் கூட அறிக்கையிடுகிறோம் ஐயா. அப்பா உம்முடைய நன்மைத்தனங்களை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது அவை உன் அப்பா, அவை எங்களால் எண்ணப்பட முடியாதவை, அதிசயத்தக்கவை, பிரமிக்கத்தக்கவை. அப்படிப்பட்ட உம்முடைய மாட்சியும் உம்முடைய மகத்துவத்தையும் இந்த இரவு வேளையில் அன்னை மரியாளோடு எல்லா வானத்துதர்கள், புனிதர்கள், எல்லா காவல் சம்மனசுக்கள், மறைசாட்சிகள், வேத சாட்சிகளோடு இணைந்து கொண்டு நாங்கள் உமக்கு துதிப்பாடி உமை மகிழ்கிறோம் ராஜா. தாவீது ராஜா, அந்த உடன்படிக்கை பேழைக்கு முன்பதாக நின்று கொண்டு இதோ உம்முடைய நன்மைத்தனங்களை நினைவு கூர்ந்து உம்மில் அகமகிழ்ந்து அக்களித்து கலியுறுந்து உமை பாடி புகழ்ந்தேத்தியது போல இந்த இரவு வேளையில் அந்த ஜப வழிபாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இணைந்து கொண்டு நாங்களும் கூட உம்முடைய நன்மைத்தனங்களை அறிக்கையிடுகிறோம், உமக்கு துதிபாடி மகிழ்கிறோம் ஆண்டவரே.
இன்றைய நாளிலும் பலவீனங்களுக்காகவும் கூட நாங்கள் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம், எங்களுடைய குற்றங்களை எங்களுடைய குறைகளை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். பார்வையினால சிந்தனையினால சொற்களினால உம்முடைய அன்புக்கும் சகோதர அன்புக்கும் எதிராக செய்திருக்கிற எல்லா பாவங்களுக்காகவும் நாங்கள் அறிக்கையிட்டு உம்மிடம் மன்னிப்பு வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீரே பா. அப்பா உம்மீது அன்பு கொண்டுள்ளவர்கள் இதோ நீர் சொல்வதை கடைபிடிப்பார்கள். இதோ அப்பா பிதாவும் நீரும் எங்கள் மீது அன்பு கொள்வீர்கள். இதோ எங்களுள் வந்து எங்களோடு இரண்டர கலந்து எங்களுள் குடிகொள்வீர்கள் என்று சொல்லி இப்படி வார்த்தையை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீரே. நாங்கள் உண்மை அன்பு செய்ய வேண்டும் அப்பா. ஆறு நாங்கள் உண்மை அன்பு செய்யும் போது உம்முடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். அப்படியாக உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்தும் போது நீரும் தந்தையும் எங்களுள் வந்து குடிகொள்வீர் என்று சொல்லி இப்படி வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, உம்மீது அன்பு கொண்டிராதவர் நீர் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீர் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை என்று சொல்லி இதோ உம்முடைய வார்த்தை அப்பா பிதாவிடம் இருந்து நீர் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுக்கிறீரே. எங்கள் உள்ளத்தில் உம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் நீ நிரப்புகிறீரே. உமக்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தை தான் ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. எங்களுள் இருக்கிற உம்முடைய பிரசன்னம்தான் அப்பா பிதாவுடைய அந்த தகப்பனுக்குரிய அன்பு தான். இதோ எங்களுடைய மனவாளருக்குரிய உம்முடைய அன்பு தான் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இதோ உலகம் தர முடியாத சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதுனால தான் எல்லாவிதமான போராட்டங்களின் மத்தியிலும் வேதனை சோதனைகளின் மத்தியிலும் எங்களால் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு வாழ முடிகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இதோ என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்று சொல்லி நீர் வாக்களித்த அந்த பரிசுத்த ஆவியானவரை இதோ நீர் எங்களுக்கு மீண்டுமாய் கூட வாக்களிக்கிறீரே. உமக்கு நன்றி ராஜா. இதோ உம்முடைய தூய் ஆவியானவருடைய வருகைக்காக அந்த பெந்தகோசு பெருவிழாவுக்காக இதோ எங்களையே நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நாட்களில் எங்கள் திருச்சபையோடு இணைந்து இந்த பெந்தகோசு பெருவிழாவை நாங்கள் கொண்டாடவிருக்கிறோமே. இந்த தூயாவியானவருடைய வருகைக்காக எங்களையே நாங்கள் ஆயத்தப்படுத்த இன்றைய நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். உம் பெயரால அண்டவரே தந்தை அனுப்ப போகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நிறை உண்மையை நோக்கி எங்களை வழி நடத்துவார். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு விளக்கி சொல்லி கொடுப்பார். எங்களுடைய ஆன்மாவை ஒவ்வொரு நாளும் அப்பா கரைபடியாமல் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வார். அப்போ ஏற்பட்ட பரிசுத்த ஆவியான எங்களுடைய ஆன்ம மனவாளரை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கிறிஸ்தோ வாழ்க்கையை உண்மையுள்ள விதத்தில் நீர் விரும்புகிற விதத்தில் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து எங்களால் அந்த விண்ணகத்தை சேர்ந்து சேர முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுடைய உள்ளங்களில் எங்களுடைய இல்லங்களில் எங்களுடைய குடும்பங்களில் எங்களுடைய திருச்சபையில் எங்களுடைய நாட்டில் எங்களுடைய தேசத்தில் நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா. எங்கள் உள்ளத்தில் நீர் தங்குவீராக. எங்கள் குடும்பங்களில் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. உலகம் தர முடியாத அமைதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களிலும் எங்கள் குடும்பத்திலும் எங்களை சார்ந்தவர்கள் எங்களை அன்பு செய்கிறவர்கள் யாவருடைய உள்ளத்திலும் நீ நிரப்புவீராக. இந்த ஜப வேளையில் இந்த மன்றாட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த விண்ணப்பங்களோடு வாஞ்சைகளோடு பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய மன்றாற்றுக்கும் என் தகப்ப நீர் பதில் கொடுப்பீராக. கண்ணீரை துடைப்பீராக. இருள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்திற்கு அவர்களை கொண்டு வருவீராக. வேதனை நிறைந்த சூழ்நிலைகள் இருந்து சோதனை நிறைந்த சூழ்நிலைகள் இருந்து எங்கு செல்ல வேண்டும், யாரை அணுக வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் இருந்து உம்முடைய திட்டத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஆலோசனை தந்து உம்முடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல மனநிலையை தந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்துவீராக.
அந்த இரவு வேளையிலையும் கூட மரண படுக்கையில் இருக்கிறவர்கள், சோர்வோடு இருக்கிறவர்கள், கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறவர்கள், நாளைய நாளை குறித்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வதோ, தேவைகளை எப்படி நிறைவேற்றுவதோ, இந்த வியாதிகளோடு இந்த குறைகளோடு இந்த பலவீனங்களோடு எப்படி போராடுவதோ என்று சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகளை குறித்து பல்வேறு விதமான கவலைகளோடு கலக்கங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இரவுகளில் என் தகப்பன் சந்திப்பீராக. உடைய வார்த்தையின் வழியாய் பிள்ளைகளுக்கு நிறைவை கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக, ஆற்றலை கொடுப்பீராக. இதோ உன்னை உருவாக்கின நானே உன்னை சுமப்பேன், இதோ முதுமை வரைக்கும் நானே உன்னை தாங்குவேன் என்ற அந்த வசனத்தின்படி நீர் அவர்களை தாங்குவீராக, தப்புவிப்பீராக. எல்லா விதமான ஆபத்துக்கள், விபத்துக்கள், இயற்கை அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் பிள்ளைகளை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வீராக. இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக வாழ்க்கையில் அவர்கள் இழந்து போயிருக்கிற எல்லா இழப்புகளையும் அப்பா, வேலைவாய்ப்பு, ஒருவேளை வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் வறுமையோடு இருக்கலாம் அப்பா, இன்னும் ஆகிக்கூட உறவுகளை அவர்கள் இழந்திருக்கலாம், பல்வேறு விதமான போராட்டங்களின் நிமித்தமாக இருதயத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை அவர்கள் இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இரண்டு மடங்காக பிள்ளைகள் திரும்ப பெற்றுக்கொள்ள இந்த இரவு வேளையில் அவர்களை சந்திப்பீராக. இதிலும் பிள்ளைகள் குறைபடாதபடி உடைய வானத்தின் பலகணிகளை திறந்து நிறைவாயும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இரவு வேளையில் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீ தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிப்பீராக. நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் நாங்கள் பெற்றுவிட்டு எந்தவித கலக்கமும் பயமும் இல்லாமல் நம்பிக்கையோடு புதிய ஆற்றலோடு புதிய உற்சாகத்தோடு உம்மோடு கூட அதிகாலை வேளையில் நாங்கள் தொடர்ந்து உம்முடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஏறெடுத்த எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலேயே நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும், ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப்ப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.